குட்டீஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பஞ்சதந்திர கதை உன சொல்ல போறேன் வாங்க கதை கேட்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு முனிவர் இருந்தார் அவர் பல வேதங்களை படிச்சிருந்தவர் நிறைய தவங்கள்லாம் செஞ்சு நிறைய வரம் பெற்றவர் ஒரு நாள் அவர் காலையில ஒரு ஆறில குளிச்சுட்டு இருந்தாராம் அப்போ வானத்துல ஒரு பருந்து ஒரு சின்ன சுண்டெலியை வாயில வச்சிட்டு பறந்துட்டு இருந்துச்சான் அந்த பருந்து அந்த சுண்டெலியை எப்படியோ கீழே தவற விட்டுருச்சு அந்த சுண்டெலி சரியா குளிச்சுட்டு இருந்த அந்த முனிவரோட கையில வந்து விழுந்துச்சான் கையில இருந்த அந்த சுண்டெலியை அந்த முனிவர் பார்த்தார் அந்த சின்ன சுண்டெலி ரொம்ப பயத்தோட முனிவரை பார்த்துச்சு என்னவோ அந்த முனிவருக்கு அந்த சுண்டெலிய கீழே விடணும்னு தோணல திரும்ப அந்த வந்து அந்த சுண்டெலிய எல்லாம் உபயோகிச்சு ஒரு சின்ன பாப்பாவா மாத்திட்டார் அந்த பாப்பாவை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போனார் அந்த பாப்பாவை பார்த்ததும் அவரோட மனைவிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான் அவங்களுக்கு குழந்தையே இல்லையா அதனால அவங்க அந்த பாப்பாவை அவங்க குழந்தையா வளர்க்கலாம்னு முடிவு பண்ணாங்க அந்த பாப்பாவுக்கு சுந்தரி பேர் வச்சாங்க நல்ல அழகான அறிவான திறமையான தெளிவா முடிவெடுக்கிற ஒரு பெண்ணா வளர்ந்துட்டா அவளை நினைச்சு அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அவளுக்கு திருமண வயசு வந்ததும் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அம்மா முனிவர் கிட்ட சொன்னாங்க தா மகளுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த சிறந்த பையனா தா மகளுக்கு பிடிச்ச ஆளாவும் இருக்கிற மாதிரி ஒரு பையனா பார்க்கணும்னு யோசிச்சாங்க முனிவர் சுந்தரிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பச்சாரா தண்டன கனதன கன கன தண்டன கனதன கன கன முனிவர் இந்த பூமியில இருக்கிற எல்லா பலசாலியான அறிவாளியான பசங்களை எல்லாம் காமிச்சார் அவங்கள எல்லாம் பார்த்துட்டு சுந்தரிக்கு யாரையும் பிடிக்கலையே அப்பா அப்படினு சொல்லிட்டான் இப்போ திரும்பவும் முனிவர் மாப்பில பார்க்க ஆரம்பிச்சார் டੰடன கன 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 டੰடன கன 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 முனிவர் அவரோட சக்தியை எல்லாம் உபயோகிச்சு சூரியனை வர வச்சார் சூரியன் தான் மிக வலிமையானவன்னு சொன்னார் ஆனா சுந்தரிக்கு சூரியனை இல்ல சூரியன் ரொம்ப சூடா இருப்பார்ப்பா எனக்கு சூரியனை பிடிக்கல அவரை விட வலிமையான மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொல்லிட்டா சுந்தரி இப்போ முனிவர் திரும்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சார் டੰடனக்கன டனக்கன கன டੰடனக்கன டனக்கன கன சூரியனை விட வலிமையானவர் யார் இருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய மேகம் அந்த பக்கமா வந்துச்சு அது அந்த சூரியனையே மறைச்சிடுச்சான் ஆஹா இந்த மேக அரசன் தான் சூரியனை விட வலிமையானவன் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து காமிச்சார் முனிவர் ஆனா சுந்தரிக்கு மேக அரசனை பிடிக்கவே இல்லை மேகம் ரொம்ப குளிரா இருக்குப்பா எனக்கு மேக அரசனை பிடிக்கல அவரை விட வலிமையான மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொன்னா சுந்தரி இப்போ திரும்ப முனிவர் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாரு மேக விட வலிமையானவர் இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு முனிவர் அப்போ அந்த மேகத்தையே தள்ளி விட்டுகிட்டு போச்சா ஒரு காத்து ஆஹா இந்த காற்றோட அரசன் தான் மிக்க வலிமையானவன் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து காமிச்சாராம் முனிவர் அரசனையும் பிடிக்கவே ரொம்ப வேகமாவும் எல்லா திசைகளையும் இருக்கும்பா எனக்கு காற்றின் அரசனை பிடிக்கவே இல்ல அவரை விட வலிமையான மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்லிட்டாலாம் சுந்தரி இப்போ திரும்பவும் முனிவர் மாப்பிள்ளை பாக்க ஆரம்பிச்சாரு காற்று விட வலிமையானவர் யார் இருப்பான்னு அந்த இருக்கும்போது நிறுத்தி வச்சுச்சான் ஒரு பெரிய மலை ஆஹா இந்த மலைகளின் தான் மிக்க வலிமையானவன் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து காமிச்சாராம் முனிவர் ஆனா சுந்தரிக்கு மலைகளின் அரசனையும் பிடிக்கவே இல்லை மலை ரொம்ப உயரமாவும் கடுமையாவும் இருக்கும் எனக்கு மலைகளின் அரசனை பிடிக்கலப்பா அவரை விட வலிமையான மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொல்லிட்டாலாம் சுந்தரி இப்போ திரும்பவும் முனிவர் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சாரா டண்ட நக்க நட்ட நக்க நக்க நண்ட நக்க நட்ட நக்க நக்கன மலைகளின் அரசனை விட மலையையே யாரு சின்ன சுண்டலி கொடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சான் ஆஹா இந்த சுண்டலி மலையவே கொடையுதே இதுதான் மிக்க வலிமையானவன் சொல்லிட்டு அந்த எலிகளின் அரசனை கூட்டிட்டு வந்தாராம் முனிவர் அந்த சுண்டலிய பார்த்ததும் சுந்தரிக்கு உடனே ரொம்ப பிடிச்சிருச்சான் முனிவர் சுந்தரிய திரும்பவும் சுண்டலியாவே மாத்திட்டாரா இப்போ சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் திருமணமாம் சோல தட்டு பல்லாக்கிலே ஊர்வலமாம் ஜக்க நக்கா ஜக்கா ஜக்கா ஜக்க நக்கா ஜக்கா ஜக்கா இந்த ரெண்டு சுண்டலியும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் என்ன குழந்தைங்களா உங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா நீங்களும் சந்தோஷமா கண்ண முடிட்டு தூங்குங்க